மேஷம் 2024 ஜான் ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு குட் ஸ்டார்ட், ஒரு குட் ஸ்டார்ட்டாக தெரியுது. இந்த குட் ஸ்டார்ட்டை நீங்கள் வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திப்பீங்கன்னு வந்து நான் நம்புகிறேன். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை உங்களை வந்து சீனியர்னே ஃபீல் பண்ண வைக்காது, நீங்களே ஜூனியர்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப யங்காக உங்கள் ஐடியா, உங்கள் எனர்ஜி, உங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த கான்ஃபிடன்ஸ் வேறு லெவலில் வரும். அதனால் நீங்கள் வந்து இனிமேல் சீனியர் கூட நினைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த லெவலில் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும் இந்த குட் ஸ்டார்ட்னால. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகதே நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் செய்யலாம். அந்தளவுக்கு குட். ஸோ ஹெல்த்து, வெல்த்து, ஜாப், ப்ரொஃபஷன், ப்ரொமோஷன், சைல்டு பர்த், மேரேஜ், லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பரவாயில்ல. அப்புறம் அந்த ஸ்பெஷலாக நிறைய பேர் எனக்கு மெயில் போட்டிருக்காங்க, இன்னும் வந்து எங்களோடய ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய பேசுங்க அப்படின்ட்டு. நான் பொதுவாக அது ஃபேமிலி எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். மேஷம் 2024 ரிலேஷன்ஷிப் அப்படின்ற இடத்துல, அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எது வேணால் எடுக்கலாம், அந்த இடத்துல பெரிய சிக்கல்கள் இல்லை, பெரிய பிரச்சனைகள் இல்லை, பெரிய வருத்தம் எதுவுமே இல்லை. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் கரெக்டாக இருக்காங்கன்னா அந்த லைஃப், அந்த இயர் 2024 அதுலேயும் பர்டிகுலராக ஜான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நீங்கள் நம்பலாம். வாழ்த்துக்கள்.